அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நம்புவது இங்கே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவனை நம்புகின்ற விஷயத்தில் வரலாறுகள் இருக்கின்றன, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, எல்லைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன, அதை பூர்த்தி பண்ணக்கூடிய சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்ல வந்துவிட்டு அவைகளை மாத்திரம் கிதாபுல் ஈமான்ல சஹீஹுல் புகாரியினுடைய இரண்டாவது அத்தியாயம் சஹீஹுல் அதனுடைய அப்படி பரிபூர்ணமா போட்டுவிட்டு ஒதுங்கிவிட்டார்கள். ஏற்கனவே உங்களிடம் சொல்லப்பட்ட போது அதாக்கும் உங்களுடைய கருத்துகள் மீது நீங்கள் குறை சொல்லுங்கள், உங்கள் கருத்துகள் மீது நீங்கள் குறை சொல்லுங்கள். ஏன்? உங்களுடைய கருத்தாலதான், உங்களுடைய சிந்தனையாலதான், உங்களுடைய அறிவாலதான் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது குறை கண்டீர்கள். அவர்கள் சொன்ன கட்டளை செய்வதற்கு கொஞ்சம் தாமதித்தீர்கள். தலை குர்பான் கொடுங்கள், தலை இறக்குங்கள், இங்கே உம்ராவை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது தாமதித்தீர்கள். உங்களுடைய அறிவை, உங்களுடைய சிந்தனை குறை சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் அது உங்களுக்கு தப்பா சொல்லிவிட்டது. ஈமான், ஈமான் என்பது என்ன? அல்லாஹ் சொன்னது, அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னது, வேறு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் இல்மு இல்மான், அறிவு. அங்கு ஈமான் என்று சொல்வதற்கு பேர அவர்கள் சொல்ல அல் இல்மு இல்மான், அறிவு. இரண்டு வகைப்படும். قال الله تعالى وقال رسول الله عليه الصلاه والسلام. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு மூன்றாவது நூற்றாண்டு வருகிறது. அவனுடைய ஆரம்ப பகுதியில், அவனுடைய ஆரம்ப பகுதியின் கடைசி பகுதியில் இமாமுனா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை வஃபாத் ஆகிறார்கள். அவர்கள் அதுக்கு இன்னும் கூட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னதுக்கு இன்னும் ஒன்றை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? அவருடைய காலம் வரும்போது ஈமானிலிருந்து மனிதன் தூரமாகிவிட்டார். ஏன் தூரமாகினான்? அந்த சஹாபி சொன்னது, உங்களுடைய அறிவை, ஆராய்ச்சி, சிந்தனையின் முடிவை, அது கொண்டு வந்த தெளிவை, அது கொண்டு வந்த விளக்கத்தை குறை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சஹாபி சொன்னதை மறந்து விட்டார்கள். அதை மறந்துவிட்டு தங்களுடைய அறிவை ஈமானின் ஒரு பகுதியாக, தங்களுடைய ஆராய்ச்சி ஈமானின் ஒரு பகுதியாக, தங்களுடைய சிந்தனை ஈமானின் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டு வந்தபடியால அங்கே நிறைய வந்துவிட்டது. நிறைய ஃபித்னாக்கள், பிரசாதுகள் இன்று உங்கள் மத்தியில சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆரம்ப காலத்துல வந்துவிட்டது. சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவருடைய கடைசி காலம், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த கடைசி காலத்துல அவைகள் உதயமாகிவிட்டன. அதனாலதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் படியால இன்னும் ஒன்றை சேர்க்கிறார்கள். எதை சேர்க்கிறார்கள்? அவர்கள் சேர்க்கிறார்கள் மூன்றாவது, வலா அதிரி, எனக்கு தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது அவர்கள் மூன்று வகைப்படும். அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இரண்டு வகைப்படும் என்று சொல்லி இவர்கள் சொன்னார்கள், மூன்று வகைப்படும் என்று. ஏன்? அன்று உலகம் அந்த எல்லைக்கு வந்திருந்தது, எனக்கு தெரிந்ததை மில்மட்டு நினைத்தார்கள், என்னுடைய ஆராய்ச்சி மில்மட்டு நினைத்தார்கள், என்னுடைய சிந்தனை மில்மட்டு நினைத்தார்கள், நான் சுமந்திருக்கின்ற இந்த மூளை லப் இருக்கிறது, அதில் நிறைந்திருக்கிறதெல்லாம் அறிவென்று நினைத்தார்கள். அதனால அவர்கள் அதுக்கு ஒரு தெளிவு முட்டுக்கட்டை கடைசி அதை எங்கு அந்த நிறுத்தி வைக்க வேண்டும் என்றால சொன்னார்கள், லா அதிரி, எனக்கு தெரியாது என்பதும் அறிவென்று. ஆம், ஒரு விசுவாசி எனக்கு தெரியாது என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியும் என்று சொன்னால் என்ன நடந்துவிடும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈமான் முஷக்கல் மஹ்லூத் காக்டெயில் ஆகிவிடும். அப்படி என்று சொன்னால் இங்கே ஒரு ஈமான் என்ன என்று சொன்னால் அவருடைய அறிவும் இஸ்லாம் குர்ஆனும் சுன்னாவும்
அவருடைய ஆராய்ச்சியும், இங்கே ஒரு ஈமான் குர்ஆனும் சுன்னா அவருடைய ஆராய்ச்சியும், அங்கே ஒரு ஈமான் குர்ஆனும் சுன்னா அவருடைய ஆராய்ச்சி, இந்தியாவில் ஒரு ஈமான் குர்ஆனும் சுன்னா அவருடைய ஆட்சி, இந்தியாவில் டெல்லி பக்கத்தில் ஒரு ஈமான் குர்ஆனும் சுன்னா அவருடைய ஆட்சி, இந்தியாவில் தமிழ்நாடு பக்கத்தில் ஒரு ஈமான் குர்ஆனும் சுன்னா அவருடைய ஆராய்ச்சி.